إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة من النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه محمد وعلى آله وصحبه أجمعين. إلا من لا இறைவன் அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன். அவனை அன்றி வணங்கப்படக்கூடிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொன்னவனாக இந்த குத்பாவை ஆரம்பிக்கின்றேன். இறுதி தூதர் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை சேர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து மூமின்கள் மீதும் அல்லாஹ் தஆலா ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய முஸ்லிம் பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எவைகளை செய்யுமாறு நமக்கு வேண்டியிருக்கின்றானோ அந்த விடயங்களை கொண்டும், எந்த விடயங்களை தவிர்க்குமாறு அல்லாஹு தஆலா தடை செய்திருக்கின்றானோ அந்த விடயங்களை தவிர்ந்து கொள்ளுமாறும் முதன் முதலாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியச் செய்தவனாய் இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரபீயுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரங்களை, அவர்களுடைய பிறப்பு பற்றிய விவரங்களை, அவர்களுடைய இறப்போடு சம்பந்தப்பட்ட விவரங்களை, அன்னாருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இன்னும் பல விடயங்களை இந்த மாதத்திலே அலசி ஆராய்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் பேசப்பட வேண்டியவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இறந்த மாதம் என்றபடியால் அதிகமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரங்கள் இந்த காலத்திலே மக்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஹியை கொண்டு அனுப்பி மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய, மக்களுக்கு நல்ல வழிகளை எடுத்துச் சொல்லக்கூடிய பல அம்சங்களை வஹி மூலமா அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு இறக்கி வைத்தார். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மார்க்கத்தை பற்றி அறிமுகம் செய்தது மட்டுமல்ல, அவர்களை பற்றியும் அறிமுகம் செய்தார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த வஹியை கொண்டு வந்த நபியை பற்றி
அல்லாஹ் மக்களுக்கு எடுத்து கூறுகிறான். இந்த நபியுடைய விடயத்திலே உங்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி தந்திருக்கிறான். ஆனாலும் துரதிஷ்டவசமாக இந்த நபியை புரிய முடியாமல், இந்த நபியை எவ்வாறு புரிய வேண்டுமோ அவ்வாறு புரியாமல் சில கூட்டங்கள், சில மனிதர்கள் அளவு மீறி சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு சாரை பார்த்தால், அவர்கள் நபிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் அவமரியாதையாக நடந்து கொண்ட விடயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த நபியை பற்றி அறிமுகம் செய்யும் போது, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும், உங்களிலிருந்தே ஒரு நபி, ஒரு ரசூல் உங்களுக்கு வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகின்றான். உங்களிலிருந்தே ஒரு நபி, ஒரு ரசூல் வந்திருக்கிறார் என்பதன் மூலமாக இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதராகத்தான் வந்திருக்கிறார்கள். ஒரு மலக்காவோ, ஒரு ஜின்னாவோ, வேறொரு படைப்பாவோ அவர்கள் வரவில்லை. மனிதனாகத்தான் தோன்றியிருக்கிறார்கள், மனிதனாகத்தான் வாழப்போகிறார்கள். மனிதனாக வாழ்ந்து மனிதர்கள் மரணம் அடைவதைப் போன்று இவரும் மரணம் அடைவார்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சைக்கிலியா கூறியிருக்கின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறும்போது, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் முபஷிரன் வநதீரா, இந்த நபியை உங்களுக்கு, இந்த நபியை நாங்கள் எவ்வாறு அனுப்பியிருக்கிறோம் என்றால் சாட்சி சொல்லக்கூடியவராக. அல்லாஹ்விடத்திலே இந்த உம்மத்தை பற்றி, ஏனைய உம்மத்துகளை பற்றியும் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நபியாக, நன்மாராயம் சொல்லக்கூடிய ஒரு நபியாக, எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபியாக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபத்ரிலே கூறுகிறான். இந்த நபியை நாங்கள் இவ்வாறு அனுப்பியது எதற்காக? லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் ரசூலை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த நபியை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை நீங்கள் அவர்களை அவமரியாதை செய்யக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக இவரை நாங்கள் இவ்வாறு அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறார். முன்னர் ஓதி காட்டிய அந்த வசனத்திலே, சூரத்து தௌபாவிலே வரக்கூடிய அந்த வசனத்திலே, உங்களுக்கு நாங்கள் ரசூலை உங்களிலிருந்து அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு, அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு சிரமமாக இருக்கின்றது, நீங்கள் நரகத்திலே விழுந்து கஷ்டப்படுவது நபிக்கு பொறுக்க முடியாது, ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அவர் ஆசை கொண்டிருக்கிறார், நீங்கள் ஹிதாயத் பெற வேண்டும், நீங்கள் நல்வழியிலே செல்ல வேண்டும், நீங்கள் சுவர்க்கவாதியாக மாற வேண்டும் என்பதற்கு அவர் மிகவும் ஆவல் கொண்டவராக இருக்கிறார். பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், மூமின்களுக்கு அவர் இரக்கம் காட்டக்கூடியவராகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்து தௌபா 128வது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய நேரத்திலே, ஆனா சையீது உல்தி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளுக்கு நான் தலைவராக இருக்கிறேன், பனு ஆதம் என்று சொல்லப்படக்கூடிய மனித சமூகத்துக்கே நான் தலைவராக இருக்கிறேன், வலா பக்ர, இதை பெருமைக்காக எண்ணி கூறவில்லை, வான அவ்வளவு மையம் சப்பான் ஒரு கவர், நாளை மறுமை நாளிலே எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே நான் தான் முதலாவதாக எழுப்பப்படுவேன், கபரிலிருந்து மரணித்தவர்கள் எழும்பக்கூடிய நேரத்திலே முதன் முதலாக கபரிலிருந்து எழும்பக்கூடிய நான், வான அவ்வளவு ஷாஃபியின் வாவ்வளவு முஷஃபையின், நான் தான் இந்த உம்மத்துக்காக முதன் முதலாக பரிந்துரை செய்யக்கூடியவன், ஷபா செய்யக்கூடியவன், எனது பரிந்துரை, எனது ஷபாத் அல்லாஹ்விடத்திலே முதன் முதலாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அந்த உண்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்துவிட்டு சென்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா
நபியை பற்றி கூறக்கூடிய விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி கூறக்கூடிய விடயங்களை நாங்கள் இந்த ஹதீஸ்களிலே பார்த்தோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொன்ன அந்த வரை விளக்கணத்தை விட்டுவிட்டு யாரெல்லாம் புதிய விளக்கங்கள் சொல்ல போனார்களோ அவர்கள் வழி தவறிவிட்டார்கள். அவர்கள் வழியேட்டை தனது பாதையாக எடுத்துக் கொண்டு விட்டார்கள். அன்பான இஸ்லாமிய சோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சோர்கள் ஒரு ஒளியாக அவதரித்தார்கள் என்றும், அவர்கள் ஒளியாக அவதரித்து இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் என்றும், அந்த ஒளியிலிருந்துதான் உலகமே படைக்கப்பட்டது என்றும், அந்த நபி அவர்களுடைய ஒளிவு இல்லை என்றால் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்க மாட்டார் என்றும், இப்படியாக பொய்யான ஆதாரமற்ற பல செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறப்படுவதை நீங்கள் கேட்காமல் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஜாஹிலியா கால மக்கள் குறைசி காவிர்கள், இந்த நபி ஒரு மனிதராக இருக்கக்கூடாது, ஒரு மலக்காக இருக்க வேண்டும், ஒரு ஜின்னாக மலக்காக மனிதன் அல்லாத ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் இந்த மனிதனுக்கா இந்த வகை கிடைத்தது, மலக்கொண்டுக்கு கிடைத்திருக்க கூடாதா என்று அவர்கள் வாதித்தார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம்லே அவர்களுக்கு பதில் கூறுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலவ் ஜஅல்நாஹு மலக்கன் லஜஅல்நாஹு ரஜுலா, இந்த நபிய நாம் ஒரு மலக்கா அனுப்பியிருந்தாலும், மலக்கா அவரை தெரிவு செய்திருந்தாலும், அந்த மலக்கை கூட நாங்கள் ஒரு மனித தோற்றத்திலே தான் அனுப்பியிருப்போம், மனித தோற்றத்திலே தான் அவர் வந்திருப்பார். வலதபஸ்னாலே இம்மாயில் விசூன், அவர்களுக்கு என்ன குழப்பம் இருக்கின்றதோ, மனிதன் வந்துவிட்டால் மனிதனுக்கு வழிவரக்கூடாது என்று நினைக்கிறார்களே, எனவே அவர்களுக்கு அதே குழப்பம் நீங்காமல் இருக்கும். அவர்கள் மறுபடியும் மலக்கு வந்தாலும் மனிதனே வந்திருக்கிறார் என்று மறுபடியும் அந்த குற்றத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே பதில் கூறுகிறார். குறைஷி காவிர்கள், இந்த நபி ஒரு மலக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வாதத்திலே அவர்கள் முன்வைத்த வாதங்கள் தான் மாலிகால ரசூல், இந்த ரசூலுக்கு என்ன நேர்ந்திருக்கின்றது, ஏற்குழுத்தாம் உணவை சாப்பிடுகிறாரே, உயம்சி விலக்வாக் பாதையிலே உலாவித்திருகிறார், சந்தையிலே உலாவித்திருகிறார், இவருக்கு என்ன நேர்ந்திருக்கின்றது என்று அவர்கள் கேள்வியாக கேட்டார்கள். எனவே அவர்களுடைய வாதத்திலே நபியாக வரக்கூடியவர், வழி ஒடுக்கப்படக்கூடியவர் மனிதனாயிருக்க கூடாது என்பதைத்தான் அவர்கள் வாதித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இல்லை, மனிதனாகத்தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், உங்களை போன்று பிறந்து, உங்களை போன்று வாழ்ந்து, உங்களை போன்று மரணிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன், யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ் தஆலா நபியை பற்றி வரைவிலக்கணம் சொல்லுமாறு நபிக்கு ஏவுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனாக வந்தாலும் அந்த மனித குலத்திலே தலைவராக காணப்பட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே பல சிறப்பம்சங்களுக்குரியவர்களாக காணப்பட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்துக்குரியவர்களாக காணப்பட்டார்கள். அல்லாஹ்வினால் யாருக்கும் கொடுக்கப்படாத அளவு முஜிசாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன என்பதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஜிசத்தால் அல்லாஹ் தஆலா சந்திரனை பிளக்க செய்தான், அவருடைய சிறு வராயத்தில் அவருடைய நெஞ்சை பிளந்து அல்லாஹ் தஆலா அதை துப்புரவு செய்தான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா மின்னுலகத்துக்கு அனுப்பி மின்னுலகத்துக்கு ஏற்றி மிஃராஜ் என்ற அந்த சம்பவத்தின் மூலமா அந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான் என்றெல்லாம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்திலே சஹீஹான ஆதாரங்களை கொண்டு நிறுவப்பட்ட பல அம்சங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு சிறப்புகள் எல்லாம் இருக்க, சஹீஹான ஹதீஸ்களிலே பல சிறப்பம்சங்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்க, சஹீஹ் இல்லாத வஈஃபான பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட புனையப்பட்ட
ஹதீஸ்களை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்புகள் சேர்ப்பதற்கு இன்று ஒரு சமூகம் இன்று எத்தனைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்திலே வராத பல அம்சங்களை அவர்கள் கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பம்சங்கள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான சிறப்பம்சங்கள் இருக்க எவ்வளவோ ஆதாரம் இல்லாத பல செய்திகள் இன்று பல ஹதீஸ் மஜ்லிஸ்களிலே பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த விடயங்களிலே மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறுநீரை சில சஹாபாக்கள் குடித்தார்கள். சிறப்புக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்படியா ஒரு ஹதீஸ் சில ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். உம்மு ஐமன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி, அந்த பெண்மணியுடைய வீட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு தங்குகிறார்கள். தங்கிய போது அவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதற்கு தேவை ஏற்படுகின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் அளிக்கின்றார்கள். அதற்கு பின்னால என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி இரவிலே விழிக்கிறார். அவருக்கு தாகமா இருக்கின்றது, தாத்துக்கா தண்ணீர் எறிகிறார். அந்த கோலையிலே அந்த பாத்திரத்திலே இருக்கக்கூடிய நீரை அருந்திவிட்டார். அவருக்கு அது சிறுநீர் என்று தெரியாது, அதனை குடித்து விட்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையான போது உம்மு ஐமனிடத்திலே சொல்கிறார்கள், உம்மு ஐமனே, அந்த பாத்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த நீரை, அது சிறுநீர், அதனை வீசி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமனிடத்திலே கூறுகிறார்கள். அப்பொழுது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்களாம், சரிப்து மாஃபியா, யா ரசூலல்லாஹ், அதனை நான் குடித்து விட்டேன் என்று கூறிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அவருடைய கடவாய்ப்பற்கள் தெரியும் வரையிலே ரசூலுல்லாஹ் சிரித்து விட்டு, உங்களுடைய வயிற்றுக்கு நோய்கள் ஏற்படாது, இன்னொரு ரிவாயத்திலே உங்களை நலன் தீண்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியதாக முஸ்தத்ரக் என்று சொல்லப்படக்கூடிய ஹாக்கிம் என்பவருடைய அந்த கிரந்தத்திலையும், அதே போன்று இமாம் தபரானியுடைய கிரந்தமாகிய அல் முஹஜ்ஜமுல் கபீர் என்ற அந்த கிரந்தத்திலும் இப்படியான ஒரு செய்தி பதிவாயிருக்கின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இரவு ஹாக்கிம் லைல் என்று சொல்வார்கள், இரவிலே விறகு தேட சென்றவர்கள் என்று கூறுவார்கள். ஹதீஸ் என்று எழுதப்பட்ட எதனையும் எடுப்பதற்கு இந்த உலமாக்கள் தயாராயிருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ் என்று எழுதப்பட்ட விடயங்கள் என்றால் அதற்கு ஆதாரம் இருக்கின்றனவா, இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே யார் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆராயாமல், இவையெல்லாம் ஹதீஸ் தான், இவையெல்லாம் சுன்னாதான், இவையெல்லாம் ரசூலுல்லாஹி காலத்தில் நடந்த விடயம் தான் என்று தீர்ப்பு கூறுவது உலமாக்களுடைய பண்பு அல்ல. ஒரு ஹதீஸ் என்று வரக்கூடியது அதற்கு அறிவிப்பாளர் வரிசை தேவை. அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை ஆராய்ந்து இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களா ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களா என்பதை ஆராய்ந்துதான் அதனை ஒரு மஜ்லிஸிலே சொல்ல வேண்டுமே தவிர, கண்டது கடியது எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஹதீஸ் என்று அவர்கள் தேர்ந்தால் இவர்களுக்கு ஹாசிபுல் லைல் என்று சொல்வார்கள். இரவிலே விறகு தேட செல்லக்கூடியவர்கள், இரவிலே விறகு தேட செல்லக்கூடியவர்கள் அவர்கள் விறகையும் எடுப்பார்கள், விறகு அல்லாத பொருட்களையும் தனது கையிலே போட்டுக் கொள்வார்கள். அதுபோன்றுதான் இந்த ஹதீஸை சமர்ப்பிக்கின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை பற்றி தீர்ப்பு செய்யக்கூடிய உலமாக்களாகிய இப்னு ஹஜர், அதே போன்று இமாம் நவவி போன்ற பல இமாம்கள் இந்த அறிவிப்பாளர் வரிசையிலே அதில் இருக்கக்கூடிய ஒருவர் மிகவும் பலவீனமானவர் என்றும், அவருடைய ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்றும், இவர் வெறுமனே மாற்றமான விடயங்களை ரிவாய்ஸ் செய்யக்கூடியவர் என்றும் உலமாக்கள் தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இது ஒன்றோ புனையப்பட்ட ஹதீஸ் அல்லது மிகவும் ஆதாரத்துக்கு எடுக்கவே
முடியாத ஒரு ஹதீஸா இருக்கின்றது. இப்படியான ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீரை குடித்தார்கள் என்று இன்று ரசூலுல்லாஹி சிறப்பு சேர்ப்பதற்காக முயற்சிக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் துப்பரவா இருந்தது என்றால் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழித்துவிட்டு கழுகினார்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நானும் ஒரு பையனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிக்க சென்றார். ஒரு தோல் பையிலே தண்ணீரை சுமந்து சென்று ரசூலுல்லாஹிக்கு கொடுப்போம் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். தண்ணீர் இல்லாத பட்சத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்களை கொண்டு துப்புரவு செய்தார் வருகின்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிக்க சென்று விட்டு கற்களை கொண்டு வாருங்கள் என்று கூற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறுநீர் துப்புரவாக இருந்தால் ஏன் கழுவ வேண்டும், ஏன் கற்களை பாவிக்க வேண்டும்? இப்படியான தெளிவான ஹதீஸ்களை கொண்டு தெளிவான விடயங்கள் இருக்க இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீரை குடித்ததாக இப்படி இஸ்லாத்துக்கு இலக்கு சேர்க்கக்கூடியவர்கள் இன்று சபையிலே பேசக்கூடியவர்கள் பலர் இருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்தத்தை குடித்ததாக இன்னொரு சம்பவம் கூறுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹிஜாமத் செய்ததாகும், அதாவது ரத்தம் குத்தி எடுத்த நேரத்தில் அதனை மறைக்குமாறு அதனை அதாவது ஒரு இடத்திலே வீசி வருமாறு அப்துல்லா பின் ஸுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நேரத்திலே அவர்கள் அதனை கொண்டு போய் அவர்கள் அதனை குடித்ததாகவும் ஒரு ஹதீஸ் ரிவாயத் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அறிவிப்பாளர் வரிசையிலே அதாவது ஹதீஸை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒருவர் வருகிறார் என்றும் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உலமாக்கள் தீர்ப்பு சொல்லியிருக்க இப்படியான ஹதீஸ்களை இந்த சமூகத்திற்கு முன்முதன்மைப்படுத்தக்கூடிய பல சகோதரர்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை பற்றி கூறுவதாக என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வியர்வையை சஹாபாக்கள் எடுத்தார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கின்றது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். உறங்கக்கூடிய உம்மு சுலைம் போய் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயார் சென்று அவர்களுடைய வேர்வையை மேனிலிருந்தே வலித்திருக்கின்றார்கள். உம்மு சுலைமை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், உம்மு சுலைமே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்க, நாங்கள் உங்களுடைய வேர்வையை கலந்து எங்களுடைய மனங்களிலே அத்தர் போன்றவைகளிலே கலந்து அதனை கொண்டு நாங்கள் மனம் பூசுகிறோம் என்று அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறினார்கள். இது சஹீஹான சரியான ஒரு ஹதீஸ், முஸ்லிமிலே பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மில் நீரை கொண்டு பல விடயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உம்மில் நீரை மேனியிலே பூசியதாக ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது உம்மில் நீரை கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணுக்கு கண்ணிலே உமிழ்ந்து அந்த அவருடைய கண் நோயை சுகமாக்கியதாக நாங்கள் சஹியான ஹதீஸ்களை பார்க்கின்றோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரே, எனவே இப்படி சஹியான ஹதீஸ்கள் எத்தனையோ ஏராளமாக இருக்க பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேர்ப்போம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், மன் கதப அலைய முதஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யார் என் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ அவர்கள் நரகத்திலே ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்திலே இன்று சொல்லப்படக்கூடிய விடயங்களிலே எது தெளிவானவை, எவை சஹியானவை, எவை ரஹீஃபானவை, எவை இட்டு கட்டப்பட்டவை என்பதை நாங்கள் தெரிந்து பாரம் எடுப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புடைய நேரத்திலே பல இஹ்தாஸாத்கள் பல அதிசயங்கள் நடந்ததாக கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் வருவதற்கு கிடைப்பதற்கு முன்னால் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் பல அதிசயங்கள் நடந்ததாக பல சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதிலே பெரும்பான்மையான சம்பவங்கள் வலிவான பலவீனமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்திலே அதாவது கிஸ்ராவுடைய
மூசாவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அந்த மாளிகையிலிருந்து 14 தூண்கள் விழுந்ததாகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய நேரத்தில் பல மஜூசியல் நெருப்பு வணங்கியல் வணங்கி கொண்டிருந்த அந்த நெருப்பு அணைந்ததாகவும், புஹை சாவா என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளம் வத்தியதாகவும், அதே போன்று ஆட்சி சூழல இருக்கக்கூடிய வணக்கத்தலங்கள் எல்லாம் உடைந்து விழுந்ததாகவும், இப்படியா பல ஹதீஸ்களை சொல்கிறார்கள். ஆனால் இவைகள் எதுக்குமே ஆதாரங்கள் கிடையாது. சஹியான ஆதாரங்கள் இவைகள் எதுவும் தரிபடவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய நேரத்தில் அன்னை ஆமினாவிலிருந்து ஒரு வெளிச்சம் வெளிவந்ததாகவும், அந்த வெளிச்சம் அதாவது ஷாமில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஒளி கொடுத்ததாகவும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இந்த செய்தியை மாத்திரம் உலமாக்கள் சஹீஹ், இது ஆதாரபூர்வமானது என்ற ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார்கள். இதை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்திலே நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அனைத்து சம்பவங்களும் வலிவான பலவீனமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பராயத்திலே இன்னும் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதிலே சொல்லப்படக்கூடிய விடயங்களிலே மிக சரியான ஒரு செய்தி இருக்கும் என்றால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பராயத்திலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அவருடைய கல்வியில் இருக்கக்கூடிய குரோதங்கள் போன்ற அந்த கெட்ட குணங்களை வெளியேற்றி அந்த சதுரை அந்த நெஞ்சை கழுவியாக அந்த உள்ளத்தை கழுவியாக வரக்கூடிய செய்தி சஹியான சரியான செய்தியா இருக்கின்றது. அதை நாங்கள் சரியான அதே சொல்லியமாக பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா நபுவத்துக்கு முன்னாலும் பல அம்சங்களை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அதே போன்று நபுவத்துக்கு பின்னாலும் பல விடயங்களை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறான், அதிசயங்களை கொடுத்திருக்கிறான் என்று நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே இவைகளில் எவைகள் சஹியானவை எவைகள் வலிவானவை பலவீனமானவைகள் என்பதை தேடி ஈமான் கொள்வது எமது பொறுப்பாக கடமையாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா அந்த நபியை கொண்டு எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையிலே ஈமான் கொண்டு இருவலத்திலும் பாக்கியம் பெற்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை கொண்டு மஹப்பத் வைப்பது அவர்களை அன்பு வைப்பது கடமை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பதிலே இன்று பலரும் பல விதத்திலே அந்த மஹப்பத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் சரியான முறையிலே வெளிப்படுத்துகிறார்கள், இன்னும் சிலர் பிழையான அணுகுமுறைகளை கையாள்வதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை எவ்வாறு அனுபவித்தார்கள்? இன்று முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுபவிப்பதாக கூறியவர்கள் செய்யக்கூடிய அம்சங்கள் மௌலிதுகளாக இருக்கலாம், மீலாதுகளாக இருக்கலாம், இன்னும் வேறு வேறு கொண்டாட்டங்களாக இருக்கலாம். இப்படியான கொண்டாட்டங்களை செய்துதானா அவர்கள் நபியை கண்ணியப்படுத்தினார்கள், மஹப்பத் வைத்தார்கள், அல்லது அந்த நபியுடைய சுன்னாவை நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து அமுல்படுத்துவதன் மூலமாக அந்த நபியை மஹப்பத் வைத்தார்களா என்பதை இன்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலாவுடைய அந்த நபியை அல்லாஹ் தஆலா ரசூலா தேர்ந்தெடுத்ததிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஹாபாக்கள் எவ்வாறு அனுபவித்தார்கள்? ஒரு நாள் அபு சுஃபியான் ஸைத் இப்னு தஸினா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை அபு சுஃபியான் அந்த நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. ஸைத் இப்னு தஸினா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபியை கைதியா பிடித்து அவர்களிடத்தில் ஒரு விடயத்தை வேண்டிக் கொள்கிறார். என்ன விடயம் என்றால், உங்களை நாங்கள் விடுதலை செய்து விடுவோம், ஆனால் இந்த இடத்திலே உங்களுடைய ரசூலை கொண்டு வந்து வைக்க வேண்டும், உங்களை தப்ப வைத்து விடுவோம், உங்களுடைய ரசூலை கொண்டு வந்து வைக்க வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்கு
இந்த இடத்திலிருந்து தப்பி செல்லலாம் என்று கூறிய நேரத்திலே ஸைத் இப்னு தர்தினா ரலியல்லாஹு அவர்கள் என்ன கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய பாதத்திலே ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். அதனால்தான் அபூ சுஃபியான் ஹிரக்கலிடத்திலே அந்த சஹாபாக்களை பற்றி கூறக்கூடிய என்று ஆதன் மனிதர்களே நான் யாரையும் காணவில்லை, முஹம்மது முஹம்மதா முஹம்மதுடைய தோழர்கள் எவ்வாறு முஹம்மதை விரும்புகிறார்களோ அது போன்று யாரும் யாரையும் விரும்புவதை நான் காணவில்லை என்று அபூ சுஃபியான் இங்கே பதில் கூறுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நீங்கள் நபியை விரும்புவதாக இருந்தால் நான் எட்டு அம்சங்களை விட அந்த நபியை விரும்ப வேண்டும், அல்லாஹ்வை விரும்ப வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே உங்களுடைய தந்தைமார்கள், உங்களுடைய தாப்பமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பம் வாம்வாழ் தரத்துமுவா நீங்கள் சம்பாதித்த அந்த பணங்கள் சொத்துக்கள், அதே போன்று உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய அதாவது வீடுகள் இல்லறங்கள் இவைகள் அனைத்தை விட அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு விருப்பமானவையாக மாற வேண்டும். இந்த எட்டு விஷயங்களும் அல்லாஹ்வை விட ரசூலை விட அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜியாத் செய்வதை விட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கருமத்தை எதிர்பாருங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். எனவே ஒரு மனிதனுடைய ஈமான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அந்த ஈமான் என்பது மஹப்பத் என்பது எந்த அளவு வர வேண்டும், தன பிள்ளையை விட தன குடும்பத்தை விட தன பெற்றோர்களை விட தன சொத்து செல்வங்களை விட அனைத்தையும் விட அந்த ரசூலை விரும்ப வேண்டும், அந்த ரசூலுடைய சுன்னாவை மதிக்கக்கூடிய நாம் மாற வேண்டும், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க வழிமுறைகள் எது என்று சொல்லப்பட்டால் அதனை முற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஒரு மனிதத்திலே வந்துவிட்டால் தான் அவனுக்கு உண்மையான மஹப்பத் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சுட்டிக்காட்டுகிறார். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹிடத்தில் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் நான் உங்களை விரும்புகிறேன், ஆனா எனது உயிரை விட எனது உயிரை விதிவிலக்காக மற்ற அனைத்தை விட உங்களை நான் விரும்புகிறேன், ஆனா முதலாவது என்ற உயிர் ரெண்டாவது நீங்க என்று ரசூலுல்லாஹிட்ட சொன்ன நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இல்லை உமர் உங்களுடைய உயிரை விட உங்களுடைய ஆத்மாவை விட என்னை விரும்ப வேண்டும் என்று கூறியதற்கு அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை ஆத்மாவை விட விரும்புகிறேன் என்று கூறிய நேரத்திலே அல் ஆனையா உமர் இப்பொழுதுதான் உமரே நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் இன்று இந்த மஹப்பத் இந்த விருப்பம் இந்த நேசம் எங்களிடத்திலே இருக்கின்றதா என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பாண்ட இஸ்லாமிய சோர்லே நாங்கள் இன்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை அந்த ரசூலுல்லாஹை விரும்புவதா கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எமது அனுஷ்டானங்களிலே எமது வழக்க விட வழக்கமான விடயங்களிலே எங்களுடைய அம்சங்களிலே அந்த ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை நாங்கள் முற்படுத்துகிறோமா, அல்லது எமது வளமைகளையும் எமது கூட்டம் குடும்பத்துடைய அந்த வழிமுறைகளையும் தானா நாங்கள் முற்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பாண்ட இஸ்லாமிய சோர்லே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் மஹப்பத் வைத்திருக்கின்றோம் என்றால் உண்மையாக அந்த ரசூல் மீது சலவாத் சொல்ல வேண்டும், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்கள் கூறப்படக்கூடிய இடத்திலே அந்த ரசூல் மீது சலவாத் சொல்ல வேண்டும், அது மட்டுமல்ல காலையிலே மாலையிலே அந்த ரசூல் மீது சலவாத் சொல்ல வேண்டும். இந்த சலவாத் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இவை கவலைகளை நீக்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதர் அந்த ரசூல் மீது சலவாத் சொல்லக்கூடியது அல்லாஹ் தஆலா பத்து முறையாக மீது சலவாத் சொல்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பான் இஸ்லாமிய சோர்லே மீலாத் நபி தினத்திலே மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்துதான் சலவாத் மஜ்லிஸ்கள் வைத்துத்தான் அந்த நபி மீது சலவாத் சொல்ல வேண்டும் என்பதில்லை, அப்படியாக ரசூலுல்லாஹி எமக்கு காட்டி தரவும் இல்லை. அன்பான் இஸ்லாமிய சோர்லே எனவே காலையிலே சொல்லுங்கள், மாலையிலே சொல்லுங்கள், வீட்டிலே சொல்லுங்கள், பாலையிலே சொல்லுங்கள், எல்லா நேரத்திலும் அந்த நபி மீது சலவாத் சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் உங்களுக்கு மஹப்பத் இருக்கின்றது. அன்பாண்ட இஸ்லாமிய சோர்லே
அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைக்கிறோம் என்ற அந்த போர்வையிலே அந்த நபியை அளவு கடந்து புகழ்ந்து விட்டோம் என்றால், அந்த நபிக்கு இல்லாத சிறப்புகளை நாங்கள் கூறிவிட்டோம் என்றால், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே நாங்கள் அநியாயம் செய்து விட்டவர்களாக கருதப்படுவோம். அந்த நபிக்கு இல்லாத விடயங்களை சேர்க்க கூடாது. அந்த நபியை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறும்போது நபியை சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் என்னிடத்திலே இருப்பதா நான் சொல்லவில்லை, மறைவான விடயங்களை நான் அறிய மாட்டேன் என்று நபியே சொல்லுங்கள் என்று திட்டவட்டமாக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்க, எங்களிடத்திலே நபி வந்திருக்கிறார், அவருக்கு மறைவான ஞானங்கள் உண்டு என்று இன்று பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்லே, அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்லே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த நபிக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறான். எந்த கௌரவத்தை கொடுத்திருக்கிறானோ, எந்த கண்ணியத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த இடத்திலே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் நாங்கள் அளமீறி சென்று விட்டோம் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய விடயத்திலே நசாராக்கள் எவ்வாறு அளவு கடந்தாரோ அந்த ஒரு நிலைக்கு இந்த சமூகம் சென்றுவிடும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சோழே, புருதா என்ற ஒரு கவிதையை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பூசிரி என்று சொல்லப்படக்கூடிய அவர்களால் இயற்றப்பட்ட அந்த கவிதையை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிலே பல கவிதைகளை, அந்த அகீதாவுக்கு முரணான பல கவிதைகளை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லோஹு கலமுடைய அறிவனைத்தும் நபிக்கு இருக்கின்றது என்று அந்த பைத்துகளிலே வாதாடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை ஒருவருக்கு வைத்தால் அதன் மூலமா அவருக்கு ஷஃபாத் கிடைக்கும் என்பதால் அந்த பைத்துகளிலே கவிதைகளிலே பேசப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்த நபிக்கு கொடுக்கப்பட்ட முஜிசாத்துகள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் இந்த நபிக்கு தகுதிய அளவு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த நபியுடைய பெயரை சொல்லப்படக்கூடிய எலும்பு, அதாவது வித்து போன எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டி இருக்கும் என்று அந்த பைத்துகளிலே கவிதைகளிலே பாடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சோர்லே, எனவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிய அந்த தகுதியை விட அளவுக்கு அதிகமாக புகழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சாரார் சில சகாபாக்கள் வந்து, யா சையீதனா வபுன சையீதனா எங்களுடைய தலைவரே, எங்களுடைய தலைவரின் மானே, யா ஹைரனா வபுன ஹைரனா எங்களில் சிறந்தவரே, எங்களுடைய சிறந்தவருடைய மானே என்று கூறிய நேரத்திலே ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இப்படி சொல்லிக் கொள்ளுங்கள், ஆனா இதற்கப்பால் சென்று விடவேனாம், ஷைத்தான் உங்களை வழிகேட்டிலே இட்டு சென்று விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்த ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான் இஸ்லாமிய சோர்லே, எனவே இந்த நபியுடைய விடயத்திலே நாங்கள் எவ்வாறு மஹபத் வைக்க வேண்டும், எவ்வாறு அந்த நபியை பற்றி ஈமான் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை சரியாக புரிந்து அந்த நபியுடைய விடயத்திலே அளவு கடந்து விடாமல் ஈமானை பாதுகாத்துக் கொள்வது என்பது ஒவ்வொருவருடையும் கடமையா இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த நபி எவ்வாறு அவர்களை பற்றி அறிமுகம் செய்தார்களோ அந்த அடிப்படையிலே அவர்களை பற்றி ஈமான் கொண்டு அவர்களுடைய அந்த ஷஃபாத்தை மறுமையிலே பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. دعوانا أن الحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله، حي على الصلاة.